இப்படி சுண்டி பாக்கணும்னே சுண்டி பாக்கணும் கொண்டு வந்த மாப்ள இவன் சொல்ல தாங்க முடியல புடி மாப்ள புடி 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 தனியா ஓடி வந்து புறத்துல போய் ஓட்டிச்சு மாப்பிள அதை எப்படியாவது எடுக்கணும் இறக்கு பண்ணு இறக்குறா மாமா பணம் இங்கதான் இருந்துச்சு காணும் ஏன் மாப்பிள ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோமா அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு வர போ மாப்பிள பணம்னா பணம் வாய் புழக்கம் பாங்க நான் எதுக்கு பாக்கெட் செக்அப் பண்ணிட்டுமா பண்ணுங்க மாப்பிள பாத்தியா செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா பாரு இது பத்தாவதுன்னு நெத்தியில் வேற ஒத்து ரூபாய் கொண்டு போறேன் எங்கடா குடியில போய் செலவு பண்ண போறியா மாப்பிள ஐநூறு நோடு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள மாமா என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அதை எடுக்கணும் பாத்து மாப்ள பாத்துதான் அட நல்லா பாரு நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல குடிக்கிறத பாக்குறது ஐயோ நான் பாக்கல நான் குடிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்ன பண்ண பாரு மாம்பழமா இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா இந்த வீட்டுல போய் சாப்பிடு என்ன ஒரு நின்னு எடுத்து தலையில போட்டியா இல்லீங்க உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவனுங்க உச்சந்தலை காயக்கூடாதுன்னா கொஞ்சம் இரு நல்ல கண்ணை திறந்து பாரு ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும் ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு பாரு இல்ல வடை சுடுறது முறுக்கு சுடுறது அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல பார் இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு போ போய் சீக்கிரம் தேய்ச்சு குளி போ கம் ஆன் ஸ்டாப் என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற உட்கார இடத்துல கட்டினே உட்கார இடத்துல கட்டி இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்கார்றது அவனுக்கு என்ன அவன் சின்ன கட்டி ஓ நீ பெருங்கட்டி அவன் சிறுங்கட்டியா நமக்குள்ள என்ன செக்அப் போட நம்மளுக்கு கடமைடா கடமைதான் அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோம் அப்படின்னு உன் மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் செக் பண்ணிருக்கேன் அதெல்லாம் வேணாம் கையை கொடுங்க பாத்துக்கிட்டீங்களா பாத்துக்கிட்டீங்களா வாடா பாத்துக்கிட்டீங்களா ஒன் ஸ்டெப் பேக் மேன் பேக் 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 என்னது சடக்கு புடக்கன சவுண்ட் வருது வர வர உங்க காது சரியில்லைனே போய் செக் பண்ணுங்க என் காது செக் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன செக் பண்றேன் என்னது பாட்டில் பாட்டில் என்ன இருக்கு பாட்டில் என்னதான் இருக்கும் ஓஹோ
நீ புல்லு அவன் கோட்டுறா சைஸ் தந்துடுங்க. எத்தனை நாள் நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்றான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தான சொல்றேன். டேய் நான் எத்தனையோ திருட்டை பாத்துருக்கேன், இப்படி ஒரு நூதனமான திருட்டை நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்ன கையும் கலாமா புடிச்சாச்சு, இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ். வேலைக்கு வர வேண்டியது போடா. எனக்கு வேலை இல்லையா, மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா நான் தான் யூனியன் தலைவர், நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவிக்கு கேப் மாறி பிட் பாக்கிட்டு சந்தல திருடுறவன் பொந்துல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார், எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன், முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. அக்கா டே பண்ணாட, 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி குழம்பாங்க, வெறிஞ்சு ஓத்தி இந்த வெட்டி பற்றியாடா. நான் சாப்பிடுற லேட்டஸ்டா மாத்திக்கிட்டேன். எப்படி? ஒரு 2 லிட்டர் சோத்து எடுத்து முத வாய்க்கில போட்டுக்கிருவேன், ஒரு 1/2 லிட்டர் சாம்பார், 4 லிட்டர் ரசம், 200 தயிர், இதெல்லாம் வாய்க்கில ஊத்திக்கிருவேன், ஒரு பரல் பண்ணுவேன், எல்லாம் செட் ஆயிரும். அதை விட்டுட்டு பிணைஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு நாகரீகம் இல்லாம. டே இதை விட இப்ப லேட்டஸ்டா சாப்பிடறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? 1 கிலோ அரிசி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ புளி, 3 உள்ள தள்ளிட்டு கடைசியா 4 லிட்டர் தண்ணியை வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு ஸ்டவ் பத்த வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா கிட்னியில இருந்து சட்னி வரைக்கும் வந்து போயிரும். பாரதேசி பயமங்கனே, விளக்கமா குடுக்கறனே, மனுஷன் இருந்தா சாம்பார் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்டா. அக்கா ஊத்தே. அக்கா ஊத்துங்க. ரொம்ப நாகரிகம், 10 வீட்டுல பிச்சை எடுக்க மாதிரி இருக்கு. கோபாலு தம்பி, என்ன சாப்பிடாம விட்டதே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. ஏமா மஞ்சமா கண்ணா? என்னம்மா மஞ்சமா கண்ணா, உன்னைய அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? இதுக்கு முன்னாடி உங்க அப்பன தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படி? உங்க அப்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வெள்ளச்சோளம், ஒரு தடவை நம்ம கிருஷ்ணன் கோயில் ஐயரு 2 குத்து விளக்கு கொடுத்து ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவர் நேர காவேரி ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாரு. மச்சான் கரெக்டா ஆத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்காரு. அட யாரா இவன்? ஐயர் பாஷையில ஆத்துன்னா வீடுன்னு அர்த்தம். அப்ப வீட்டுக்கே வாத்துன்னு அர்த்தம். நீ சுமாரா, நீ சொல்லுக்க. அப்புறம் ஒரு தடவை எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சு, ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குடுகுடுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து நின்னாரு. என்ன சும்மா நிக்கிறீங்க, உடச்சா தானே குடிக்க முடியும், உடங்க என்ன உடச்சிட்டாரு. கரெக்டா தான செஞ்சிருக்காரு மச்சான். என்னத்த சோடா மூடிய உடைக்கிறதுக்கு பதிலா பாட்டிலே கீழே போட்டு உடச்சிட்டாரா? ஏக்கா அப்ப மச்சான் மஞ்சமாக்கா தாக்கா. என்னடா லட்சுமி கத்துது? நமக்கெல்லாம் பசிக்குது சாப்பிடறோம், லட்சுமிக்கு பசிக்காதா? ஏதாவது போய் வைக்கா. ஆமா ஆமா நீங்க சாப்பிடுங்க. இந்த வர மாப்பிள, மஞ்சமாக்கான்ல 2 வகை இருக்கு. உங்க அம்மா சொன்னது 1 வகை, இன்னொரு வகை என்ன? இப்ப நீ பஸ்லயே உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 நிமிஷம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா அது, யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும். இவங்க குடும்பமே கூலி கிளாஸ் குடும்பம், எல்லாரும் கண்ணாடி போட்டுருவாங்க. அது சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய் எல்லாம் திண்ணில வந்து உட்கார்ந்து இருக்கு, நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்கதான் பொண்ணோட அப்பா. யாரு தாழ்டப்பா குழுந்த மாதிரி இருக்கான இவனா? ஐயோ இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இவன் பொண்ணுக்கு எங்கடா நான் கேட்ட 6 நிமிஷம் இருக்க போகுது? இவரையும் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க, பௌர்ணமி நிலவு மாதிரி இல்ல. யூ மீன் விதைக்கிறவன பாக்காத, விளையிற நிலத்தை பாருங்க. ஆமா ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? இவர் யாரு? இவர் தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. ஹலோ மிஸ்டர் மாப்பிள்ள, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊர் ஆப்பிரிக்கா. 1942 பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன், வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன், என் டார்லிங் ஆத்துலயே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கோ. மீதிய நான் சொல்றேன் சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பாக்க, நான் அவரை பாக்க. அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளயே பிளைட்ட இறக்கிட்டேன், என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ நோ நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. என் வைப்பு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங் மாப்பிள்ளை உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ் பொண்ணை பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா இவ என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான். அண்ணே இந்த பொண்ணுதான் பூங்காவனம்,
உங்க ஆறு அம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே ஓகே. தழுங்க கண் அம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் அஞ்சு அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம் ஆறாவது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. உங்க வேணா என்ன சொல்ற, நடமா கழி விடுறா. நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எதுடா அது கை போறது கார் போறது எந்த கடை பாக்குற? இந்த பொண்ணு பேக்கிறது ஆப்பிரிக்கா வந்து பர்மா போய் பர்மா வந்து இந்தியாவுக்கு வந்தியா? கடற கண்ணாடி. ஆமா ஆமா நாரு. எந்த நாளா இருந்தாலும் உரிச்சு போடுங்க. விடுங்கண்ணே, ஆறு அம்சத்துல ஒரு அம்சம் தானே கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அட்ஜஸ்ட் பண்றது, ஒத்த கால இல்ல, இவனை தூக்கி நான் தோல் வச்சுட்டு போக முடியுமா? சரி இதை விடுங்க, இவங்க அக்கா புஷ்போனா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும். புஷ்போனா புஷ்போனா இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகேதான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா இந்த அத்தா போத்தால டேஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒருத்த ஒரு தடவை ஏமாறும், சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ வெரி குட் ஸ்டப். ஆஹா ரைட் டர்ன். ஐயோ இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுரா. ஓ வெரி நைஸ், கம் பேக். மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, பொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட ஆறு அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். புஷ்போனா மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு, நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கூட. ஓ மை காட், கல்யாணத்துக்கு முன்னாலே முத்தமா? நான் ரொம்ப குடுத்து வச்சவன்டா. முத்தத்தை கொடு, அதை சத்தமாக கொடு. என்னங்கறாது கட்டிக்கு போற நாருக்கு போது கண்ண நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்கற? மாப்பிள ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை மாப்பிளைக்கு முத்தம் கொடுக்கறது எங்க பழக்கம். சும்மாடா கருணாய, என்ன அதுக்கு ஆப்பிரிக்கா கத்திரிக்கான்னு இருக்கிற? துணை மாப்பிள ஐநூறு பேர் இருந்தா அத்தனை பேருக்கு முத்தம் கொடுக்க முடியுமாடா? இனிமே முத்தக்கு தானே வாயை கிழிச்சிருவேன். ஆப்பிரிக்கா பழக்கத்து கொடுங்க, இனிமே எங்க பழக்கத்துக்கு வாங்க. என்னடா பூங்க உனக்கு நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. டே ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிராக்கி. நீங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகுறதுல எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கொட்டை நீ குடுத்து வச்சபடி மாப்பிள எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. சென்னை பூங்காவனம் இன்னைக்கு நமக்கு முதராத்திரி இல்ல, சிவராத்திரி. விடிய விடிய உன தூங்க விட மாட்டேன். நானும் அதங்க நினைச்சேன், நமக்குள்ள எவ்வளவு ஜோடி பொருத்த பத்தியா, பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும். மனுஷனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது? புது பொண்டாட்டின சீக்கிரம் அனுப்பினா தானே முதலமைச்சர் சிறப்பா கொண்டாட முடியும். கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டைத்துக்கு பிளாட்பார்த்துக்கு வரணும், கட்ட பொண்டாட்டினா சொல்ல டைத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும். எங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க? உன்ன முத முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எங்க அந்த கபோதி போய் உன்ன கட்டிக்கிறவானு பயமாயி போச்சு, அதனாலதான் உன்ன நொண்டி நொண்டி நடிக்க சொன்னேன். யாருங்க அந்த கபோதி பையன்? அதுதான் உங்க அக்கா கிட்ட இருக்கானே ஒப்பம் கிடர்ல, அவனைத்தான். அவனை எந்த நேரத்தை பேசிக்கிட்டு? ஐயோ ஆறு அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு, எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா. எப்பவுமே ரொம்ப பாஸ்ட்.
நான் ரிஜெக்ட் பண்ண சப்பானி கட்டிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய? நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். ஒரு மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல. பாட்டு கேட்டு பாடாம கம்மன் படுத்துங்கடா. இவங்க பர்சனாலிட்டி அப்படி இப்படி தான் இருக்கும். இத நீங்க கண்டுக்கறீங்க, நீங்க போக போறீங்களா இல்லையா? ஐயோ அசிங்கம் பண்றானே. மாப்ள ஏய் ஜம்பல கட்டி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் டேக் இட் ரா. ஏய் மாமி டேக் இட். என்ன மாப்ள இங்க நிக்கிறீங்க? இல்ல ஆப்பிரிக்கா காட்ல போய் நிக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மொட்டாடி போய் வரச்சல். ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்டில் அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என் ஒய்ஃபுக்கு. நோ 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 நோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ண ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏடா நீ குடும்பம் நடத்துறது? இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான். அப்படி ஆசையா பொண்டாடி சத்து போட்டுக்கு போறா? என்ன வயசுக்கு வரல? என்னது வயசுக்கு வரலையா? அட பாவீங்களா, புஷ்பவரமனும் பேரை சொல்லி பூக்காத வரத்தை என் தலையில கட்டி விட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களேடா. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன்? நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. தாலி கட்டுற நேரத்திலேயாவது அத்தா நான் இன்னும் வயசுக்கு வரலன்னு சிக்னல் பண்ணிருந்தா நான் தாலி கட்டுறதே நிறுத்திருப்பேனே. இப்ப எல்லாம் செட்டப் பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் தலையில குண்ட போட்டீங்களேடி. அதனால என்னத்தா, இன்னொரு அஞ்சு வருஷத்திலயோ பத்து வருஷத்திலயோ வயசுக்கு வந்துட மாட்டேனா? பத்து வருஷம் கழிச்சு நீ வந்தா என்ன வல்லன்னா என்னடிய? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. காதா எப்ப இங்க வந்த? என் கண்ணு இல்ல, என் மூக்கு இல்ல, என் கண்ணு இல்ல, என் உதடு இல்ல. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க? உன்னை எப்படி முடிக்க வைக்கிறதுன்னு தெரியும். மாமா நீங்களா? நான் ராதா நினைச்சேன். நல்ல வேலை ராதா நினைச்சு இதோட விட்டிய. ஒரு வாரத்துக்கு வாயில எதையும் வைக்க முடியாம வச்சுட்டியோ? இம்ச தாக்க முடியாம தானே இங்க வந்து படுத்த, உருண்டு வந்து கடிச்சு வச்சுட்டியடா. மாமா எனக்கு ஒரே ராதா நீ அம்மா அம்மாவே இருக்கு. மாமா மாமா போய் ராதாவை பாத்துட்டு வருவோமா? ராதாவை பார்க்க வேண்டாம், சோதாவை பார்க்க வேண்டாம், போய் கவந்தடிச்சு படியா. அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? என்ன மறுபடியும் ஒன்னா தூங்குவோமா? ஐயோ வேணாம்பா, இப்ப உதட்ட கடிச்சு வச்ச, அடுத்து காதை கடிச்சிருவேன். இப்ப என்ன செய்யணும்? ராதா போய் பாப்போம் வாங்க. வாழை எடுத்து குடுறே, சீக்கிரம் போறட்டும். இந்தா பிடிச்சுக்கோ. அப்பா இந்த பந்தல நீங்க அவுட் ஆக போறீங்க, போடு பாக்கலாம். பாத்தியாடா, கல்யாணம் ஆகி நான் முதலில் நடக்காம அவசப்பட்டு இருக்கேன். இந்த நாயக காலம் காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுதுங்க. கிரிக்கெட் விளையாடு கூட தப்பு இல்ல, என்னமோ பாரம்பரிய சொத்தாட்டு கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுதுங்க. அண்ணே உங்களுக்கு முதல்ல நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உனக்கு நடந்துருச்சல்ல அண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் விட்டுருவேன் அண்ணே. நான் இருக்கேன், உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். எங்க நிறைவேற்றி வைக்கிறீ அண்ணே? நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன், உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சி ஆனா வயசு வந்துருமா. அப்ப எலக்ட்ரிக் சாக்கு வைப்போமா அண்ணே? செத்து போயிரும்ண்ண, குலகேசம் மாட்டிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கலவர் கண்ணே அடிக்கடி நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு சொல்றான். நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழவன் நெஞ்ச பார்த்து பட்டான்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழவன் ஆத்த அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். உங்க சம்சாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில
அப்பவே வயசுக்கு வந்துருவா. அடுத்த நாள் எனக்கு முதல் ஜும்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்ரா. பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை, கொலக்கேஸ் அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கும் தெரியும், ரெடி? ஹாய் ஜும்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள்ளை. எஸ் நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன், மாமி ஃபீல்டர் இருக்கட்டும், தம்பி பால் போடுவா. டேய் பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்ட்டா போடு. ஒரே அடி சிக்ஸர் லெஃப்ட் லெஃப்ட். ஏ மாமி, ஆப்பிரிக்காவுல எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அரக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுறா. இந்தங்க மாப்பிள. ரெடி கபி டேவ் கமிங். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயா ஐயா ஐயா, ஐயோ என்னடி மாமனார பாடையில ஏத்துறேன்னு சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியடா. அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தேன். யார் நீங்க? போய் பேசாதரா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு, நீ மாவன பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. ஐயோ அப்படி எல்லாம் இல்லன்னு. என்ன அப்படி எல்லாம் இல்லன்னு? மிஸ்டர் ஆர்ச்சாமி எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன இல்ல, கொஞ்சம் மங்களா தெரியுது. ஓ மங்களா தெரியுது, மருந்துக்கிறத மாத்தி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண்ணு ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன மிஸ்டர் ஆர்ச்சாமி, மனசை திடப்படுத்திங்க, இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா, இவாடா நான் உடல் உறவு கொள்ள முடியலன்னா அவன் ஏன்டா சிரிக்கிறான்? அவருக்கு அங்கேதான் அடிபட்டு இருக்கு. ஓ ஏன்னா எனத்தோட சேர்ந்துருச்சுன்னு சந்தோஷமா? போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. அதான் எல்லாமே போயாச்சு, இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? மாமா 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 மாமா. ஏய் நான் ஒருத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன், நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே, இது நியாயமாடி? மாமா வாய் தரங்க. எதுக்கு? சந்தோஷமான விஷயம், வாய் தரணும் மாமா. எதுக்குடி வாய் தரணும்? அப்பா அந்த விஷயத்தை ஓ வாயாலே மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். இனி வயசுக்கு வந்தா என்ன வல்ல என்ன என்ன எல்லாமே போச்சு. டேய் புண்ணாக்கு, கூட இருந்து எல்லா காரியமும் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான்னு கொஞ்சம் விஷமாய் கூடுறான், சாப்பிட்டு சேர்த்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன், உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிரூபிக்கிறேன். மாப்பிள்ளே மாப்பிள்ளே. என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா? டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய் அந்த புள்ள பிறக்காதடா, வயிற்றுல கறி போயிரும்டா. டேய் நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா, இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா.